இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க சனிக்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடுகள். திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை. பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை. திரையரங்குகளில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி. புதுச்சேரியில் ஊரடங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா சிறப்பு ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கி வைத்த பின் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்படும் இளைஞர்கள் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஒப்பந்தங்கள் நிறைவடைந்த பிறகும் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு. கட்டணங்கள் நியாயமாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை செலுத்திக் கொண்டார். தகுதி பெற்ற அனைவரும் கொரோனா தடுப்பூசியை விரைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கொரோனா இரண்டாம் அலை காரணமாக முதியோரை குடும்பத்தினர் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவுறுத்தியுள்ளார். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட அனுமதிக்க வேண்டும் என சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி முதலமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சர்கள் குழுவுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். மத்திய பிரதேசத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் சென்ற 258 பேர் தற்காலிகமாக சிறையில் வைக்கப்பட்டனர். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் பணிபுரியும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். கொரோனா அதிகரிப்பு எதிரொலியாக இந்திய பயணிகள் நியூசிலாந்து வர தடை விதித்து அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என கூறப்படுவது நம்ப முடியாத ஒன்று என சர்வதேச நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னையில் நாளை 14வது IPL கிரிக்கெட் போட்டி தொடங்குகிறது. முதல் போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்தியாவில் தொடர்ந்து தினசரி கொரோனா பாதிப்பு 100,000 அதிகமாக பதிவாகி வருகிறது. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் 126,789 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,29,28,574 உயர்ந்துள்ளது. அதேபோன்று கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 59,258 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்று மட்டும் 685 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து மொத்த உயிரிழப்பு 166,862 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 910,319 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பின் எதிரொலி காரணமாக பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்திலிருந்து தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் பங்கேற்று கலந்துரையாடி வருகிறார்.
தமிழகத்தில் ஒரே நாளில் 4000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று மட்டும் 4276 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் தமிழகத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 915386 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 19 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை இன்று 1520 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல 1869 பேர் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களின் எண்ணிக்கை 872415 அதிகரித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் சனிக்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. குறிப்பாக திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு வரும் சனிக்கிழமை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதன்படி சனிக்கிழமை முதல் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்பேடு உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரிய காய்கறி சந்தைகளிலும் சில்லறை வியாபார கடைகள் செயல்பட அரசு தடை விதித்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது. காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள், வணிக வளாகங்கள், நகை ஜவுளி கடைகள், ஷோரூம்கள் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் 11:00 வரை செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் 11:00 வரை அமர்ந்து உணவருந்தலாம் என தெரிவித்துள்ள தமிழக அரசு உணவகங்களில் 11:00 வரை பார்சல் சேவையை தொடரலாம் என்று கூறியுள்ளது. அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள் அரங்குகளில் 200 நபர்களுக்கு மிகாமல் அரசியல், கல்வி, கலாச்சார நிகழ்வுகளை நடத்தலாம். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. பார்வையாளர்கள் இன்றி விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி அளித்துள்ள அரசு அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் 8:00 வரை மட்டுமே பொதுமக்களுக்கு அனுமதி என கூறியுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழா, மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயம் என அரசு கூறியுள்ளது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனை மையங்களுக்கென சிறப்பு ஆம்புலன்ஸ் சேவையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் மாளிகை வாயிலில் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் 1 மாதத்திற்குள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பு ஊசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் பரிசோதனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் 11 மாநிலங்கள் அபாயகரமான கட்டத்தில் உள்ளதாகவும் அதில் புதுச்சேரி மாநிலம் இல்லை என்பதால் ஊரடங்கிற்கு தற்போது அவசியம் இல்லை என்றும் தமிழிசை கூறினார். மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளிவிடாமல் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனாவிற்கான பரிசோதனை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, குறைக்கல, அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தடுப்பூசி எல்லா இடங்களிலும், குறிப்பாக ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிற அதிகமாக நாங்கள் எல்லாம் கணக்கெடுத்து 5க்கு மேற்பட்ட ஒரே இடத்துல வந்த இடங்களில் அதை ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு, அதாவது தீவிரமாக நோய் தொற்று வருவதற்கான காரணமான இடங்கள் என்று கண்டுபிடித்து அந்த இடங்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்த இருக்கிறோம். அதனால தான் இப்போ அந்த ஆம்புலன்ஸில் எல்லா வசதியும் வைத்து அங்கங்கே சிறப்பு முகாம்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, எல்லா பிரிவை சார்ந்தவர்கள், வெள்ளிக்கிழமை ஹோட்டல் தொழிலாளர்களுக்கு செய்யப்படுகிறது, ஆட்டோ ஓட்டும் சகோதரர்களுக்கு, அப்புறம் ஓட்டுநர்களுக்கு, எல்லாருக்குமே தடுப்பூசி போடப்படுகிறது. அதனால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. 11 மாநிலங்களில் அதிகமாக இருக்குது, புதுச்சேரி அந்த மாநிலத்திற்குள்ளே வரலை. கொஞ்சம் சற்று அதிகரித்திருக்கிறது, ஆனால் அபாயகரமான நிலைக்கு நம்ம வரலை. இது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பொது முடக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஏதாவது முடிவு பண்ணால் ஒழிய நம்ம மாநிலத்திற்கு என்று அந்த நிலைக்கு நாம் இன்னும் வரலை.
கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டில் சென்னையில் முதியவர்களே அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இளைஞர்கள் பெருமளவில் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னையில் அதிகபட்சமாக 30 முதல் 39 வயதினர் 20.14% பேரும் 40 முதல் 49 வயதினர் 18.37% பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அதேபோல சென்னையை பொறுத்தவரை இதுவரை ஆண்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்கள் 59.71% பேரும் பெண்கள் 40.29% பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் வீடு வீடாக சென்று காய்ச்சல் பரிசோதனை செய்யும் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. ஒவ்வொரு வார்டிலும் கொரோனா தடுப்பு பணிகளை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தொற்று பரவலை தடுக்க சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் பொதுமக்களுக்கு சோதனை நடத்தப்பட்டு அறிகுறிகள் உறுதி செய்யப்பட்டால் கொரோனா பரிசோதனை செய்யப்படும். வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யும் பணிகளிலும் மாநகராட்சியும் சுகாதாரத்துறையும் இணைந்து ஈடுபட்டுள்ளன. தினசரி கொரோனா சோதனை எண்ணிக்கையையும் அதிகரிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மேலும் தொற்று பரவல் அதிகம் காணப்படும் இடங்களில் முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. கொரோனா இருக்கிறதே மக்கள்லாம் மறந்துட்டு தியேட்டரில் பஸ்ஸில் எல்லாம் கூட்டமாக முண்டி அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. சமூக இடைவெளி யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை. மறுபடியும் முதல்ல இந்த மாதிரி தீவிர கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அவங்கவுங்களே வச்சுக்கிட்டால் தான் கொரோனா பரவலை தடுக்க முடியும். அதே மாதிரி முதியவர்களுக்கு 40 வயது மேலே இருக்கவங்களுக்கு வந்து உடனே தடுப்பூசியை போடுறது கட்டாயமாக்கி அவங்களுக்கு தடுப்பூசியை போட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யணும். இந்த கொரோனா வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அரசு வந்து பல்வேறு வகையில் இன்றைக்கி சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. இதில் இன்றைக்கி மக்கள் வந்து தன்முனைப்பில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டுமே வந்து இன்றைக்கி இந்த கொரோனாவிலேருந்து பாதுகாத்துக்க முடியும். மீண்டும் வந்து இந்த கொரோனா அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் பீதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பேருந்து நிலையங்கள் மக்கள் கூடுற இடங்களில் வந்து அரசு வந்து செய்முறை விளக்கங்களாக வந்து மக்களுக்கு காட்டணுங்கிறத வந்து இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மக்கள் தொகை நடமாட்டம் அதிகமானதுக்கப்புறம் தான் மீண்டும் கொரோனா பரவல் வந்து அதிகமாக தொடங்குது. அண்ட் கொரோனா இரண்டாவது அளவு வர்றதுனால வந்து கவர்மெண்ட் கடைபிடிக்க வேண்டிய கடமையில் கரெக்டாக செஞ்சாலும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதுவும் பண்ண முடியாது. பஸ்ஸில் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குன்னா எல்லா கூட்டத்துலேயும் சேர்ந்து போனால் அது ஒருத்தருக்கு இருக்கிறது போகிற பஸ்ஸில் 50 பேர்த்தில் ஒருத்தருக்கு இருந்தாலும் அது வந்து பாக்கி 10 பேருக்கு பரவத்தான் செய்யும். அந்த 10 பேர் அடுத்த பக்கம் போயில் இது பரவத்தான் செய்யும். யாரும் வந்து சரியான முறையில் வந்து மாஸ்க் அணியறதில்ல, சானிடைசர் யூஸ் பண்ணுறதில்ல, தனி மனித இடைவெளி வந்து கடைபிடிக்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக போகிறாங்க, மாஸ்க் போடாமல் போகிறாங்க, அப்பப்போ இந்த கைகளை கழுவுறதில்ல, ஒரு ஒரு நீட்னஸ் வந்து அவங்க யாரும் வந்து அவேர்னஸ் வந்து கடைபிடிக்கிறதில்ல. போகிறாங்களா இருக்கா இல்லையானு தெரியல. சரிங்க, அரசு அதிகாரிக எல்லாமே மக்களை ஏமாற்றுறாங்க. 1870 கொரோனா இருந்துச்சு, அப்போவே மருந்து கண்டுபிடிச்சி நல்லா பண்ணிருக்கோம். அந்த மருந்து ஏன் இப்போ கண்டுபிடிக்காம முடியல முடியலன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிக்க முடியாது என்றும் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் நியாயமாக இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, பரனூர், திண்டிவனம், ஆத்திர சுங்கச்சாவடிகளின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த பிறகும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் நியாயமாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் அதிக கட்டணம் வசூலிக்க முடியாது என நெடுஞ்சாலைகள் ஆணையத்துக்கு அறிவுறுத்தினர். சுங்க கட்டணம் வசூலில் தேசிய அளவிலான கொள்கையை பின்பற்ற வேண்டும் எனவும் சுங்கச்சாவடிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை முறையாக ஏற்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் ஃபாஸ்டேக் பெறும் நடைமுறை சாதாரண மக்களும் எளிதில் அணுகும் வகையில் இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். தேர்தல் பரப்புரைகளில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக கோரும் மனு குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் பேரவை தேர்தல் முடிந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் அடுத்த கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் டிஜிபி விக்ரம் சிங்
டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் இனிமேல் நடைபெறும் தேர்தல் பரப்புரைகளில் பங்கேற்கும் தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும், தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை மீறும் வேட்பாளர்கள் தலைவர்கள் பரப்புரைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் டி என் பாட்டில், ஜஸ்மீத் சிங் முன் விசாரணைக்கு வந்ததை அடுத்து மனு குறித்து மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் விசாரணையை வரும் 30 தேதிக்கு ஒத்திவைத்தனர். மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் முற்றிலும் நீர்வரத்து குறைந்து வெறும் பாறைகளுடன் வெறிச்சோடி காட்சியளிக்கிறது. சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ள நிலையில் அருவியை பார்ப்பதற்கு மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது அருவியில் நீர்வரத்து இல்லாததால் மிகுந்த ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பி செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே விவசாய தோட்டத்தில் கஞ்சா வளர்த்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூங்கிலேரி கிராமத்தில் வசித்து வரும் வெங்கடாசலம் என்பவர் தனது நிலத்தில் அவரது பயன்பாட்டிற்காக கஞ்சா செடியை பயிரிட்டு வளர்த்து வந்துள்ளார். தகவல் அறிந்து ஆய்வு மேற்கொண்ட ஊத்தங்கரை காவல்துறையினர் வெங்கடாச்சலத்தின் விவசாய நிலத்தில் கஞ்சா செடி பயிரிட்டு இருப்பதை நேரில் பார்த்து உறுதி செய்தனர். வெங்கடாச்சலத்தை கைது செய்த காவல்துறையினர் அவரது நிலத்தில் பயிரிட்டு இருந்த கஞ்சா செடியையும் அவரது வீட்டில் வைத்திருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் மோமுலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை அளிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 150 படுக்கை வசதிகள் ஏற்படுத்த 2 கட்டணங்களை ஓமலூர் வட்டார மருத்துவ அலுவலர்கள் கண்டறிந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி கிடைத்தவுடன் முதல்கட்ட பணி தொடங்கும் என மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகரிக்கும் கொரோனா பரவலை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மட்டும் 400 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம், தாம்பரம், சோழிங்கநல்லூரில் முகக்கவசம் அணியாமலும் எந்தவொரு அச்சமும் இன்றி கூட்டம் கூடி வருவதை மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் தடுக்காமல் உள்ளனர் என்றும், இதனால் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பம் வீரர்கள் தேசிய அளவில் கோவாவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று 6 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 9 பதக்கங்களை பெற்று ஊர் திரும்பினர். ஊர் திரும்பிய வீரர்களுக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த மாதம் கோவாவில் நடைபெற்ற 7வது தேசிய பெடரேஷன் கோப்பைக்காக சிலம்ப போட்டியில் பங்கேற்று விளையாடியதில் தனித்திறமை போட்டிகளில் பிரசாந்த், மனோ மகேஸ்வரன், இளஞ்செழியன், ஓம்ஸ்ரீ, பூர்ணிசா, ஜனனி ஆகியோர் தங்கப்பதக்கமும், சுரேந்திரன், மைத்திலி தேவி ஆகிய இருவரும் வெள்ளிப்பதக்கமும், ஸ்ரீநிதி வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை புரிந்தனர். இதையடுத்து வெள்ளாங்கோவில் கிராம மக்களுக்கு சிலம்ப பயிற்சியாளர் மற்றும் சிலம்ப வீரர்கள் மனம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். எங்களுடைய சிலம்பு விளையாட்டு வீரர்கள் வந்து முதல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாட்டி ஜெயித்தாங்க, டிவிஷனில் ஜெயித்தாங்க, மீண்டும் தமிழ்நாடாவில் ஸ்டேட் லெவலில் நின்று மெடல் வாங்கினாங்க. இந்த வருஷம் யூத் ரூரல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நடத்துகிற விளையாட்டு போட்டியில் கோவாவில் போய் நேஷனல் லெவலில் ஜெயிச்சு வந்துருக்கிறாங்க. நாங்கள் வந்து இன்னும் சிறப்பாக இந்த விளையாட்டை செஞ்சு நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு சிலம்பு விளையாட்டு சீருடை பணியாளருக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துன்னா மிக சிறப்பாக இருக்குது. நாங்கள் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லோரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28வது தேதி நடந்த யூத் ரூரல் கேம்ஸ் அந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லோரும் நேஷ்னல் லெவலுக்கான கேமுக்கு நாங்கள் எல்லோரும் தேர்வு பெற்றோம். இந்த மாதம் மார்ச் 27-28 நடந்த யூத் ரூரல் கேம்ஸ் நடத்தின 7th நேஷ்னலில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி 6 கோல்டு மெடலும், 2 சில்வர் மெடல், 1 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம். நாங்கள் இதுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணம் எங்கள் ஊர் மக்கள் ஸ்பான்சர் பண்ணி எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் இதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க.
மாஸ்டர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நேஷ்னல் போயிருக்கோம். எங்கள் ஊர் மக்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வெள்ளாங்கோயில் வெள்ளாங்கோயிலேருந்து அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களை ரொம்ப வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இது வந்து எங்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சிலம்பம் கற்றுக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அறைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 140 மத்திய பாதுகாப்பு படையினர் உட்பட 300 மேற்பட்ட போலீசார் 3 பாதுகாப்பில் ஈடுபட்டு உள்ளனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் பணியில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்றும் அப்படி இருந்தால் உடனடியாக அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்தார். மேலும் வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே வெயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு உடனடியாக குடைகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்க SP பாலாஜி சரவணன் உத்தரவிட்டதன் பேரில் அவர்களுக்கு குடைகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பொய்கை புத்தூர் பகுதியில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். காவிரி ஆறு அருகே இருந்தும் கடந்த 2 மாத காலமாக குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் குழந்தைகள் உட்பட 100 மேற்பட்டோர் காலி குடங்களுடன் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். விரைந்து குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனை கொரோனா சிகிச்சை வார்டுகளில் பணியாற்றுவோருக்கு சரியான உணவு தங்குமிடம் வசதி செய்து தரப்படாததை கண்டித்து முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 2 நாளாக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் சுமார் 200 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் இவர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இவர்களுக்கு முறையான உணவு, பணி முடிந்ததும் தனிமைப்படுத்துவதற்கு அறை உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என கூறி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கொரோனா சிகிச்சை மையம் முன்பு பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் சரியா தெரியல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்போ 3 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்கல்ல. இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், எனக்கு வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு வந்தது முடிஞ்சிடுற பேசுறா பேசுறா 35 இல்ல 35 இல்ல அது என்ன சொல்லுவோம், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரிச்சு 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும், உங்களுக்கு தெரியலங்க 240 மாவட்டம் இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு 28-30 நினைக்கிறேன், அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும், அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது, மாவட்டம் 36 சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம்.
விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள அள்ளிக்குளம் மற்றும் கிழவநேரி கிராம பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக சிறுத்தை நடமாடுவதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு அள்ளிக்குளம் பகுதிகளில் வீடுகளிலிருந்து யாரும் வெளியே வர வேண்டாம் என வருவாய்த்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டனர். அள்ளிக்குளம் கிழவநேரி கிராம பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் காட்டுப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வத்திராயிருப்பு வனசரகர் கோவிந்தன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சிறுத்தையை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதனுடைய கால் தடங்கள் தென்படுகிறதா மற்றும் எச்சம் ஏதேனும் காணப்படுகிறதா என ஆராய்ந்து வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக இரவு நேரங்களில் பொதுமக்கள் தனியாக நடமாட வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே உள்ள வாழைத்தோட்டம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரியும் காட்டு யானை ரிவால்டோவிற்கு தும்பிக்கையில் காயம் ஏற்பட்டு உணவு எடுத்துக் கொள்ளவும் மூச்சு விடவும் சிரமப்பட்டு வரும் நிலையில் அதை வளர்ப்பு யானையாக மாற்ற வனத்துறை முடிவெடுத்து அதற்கான பணிகளை தொடங்கியது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அதனை வளர்ப்பு யானையாக மாற்ற தடை விதிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களாக ரிவால்டோ யானை உணவிற்காக குப்பை தொட்டியில் குப்பைகளோடு சேர்த்து பிளாஸ்டிக் கழிவுகளையும் உட்கொண்டு வருகிறது. இதனால் யானையின் உடல்நலம் பாதிக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் யானைக்கு கூடுதலாக உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாக அதனை பிடித்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் பரவலாக மழை பெய்து குடிநீர் தேவை குறைந்ததை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவசுப்புராஜ் என்பவர் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் பம்மத்தில் மெத்தை, ரெக்ஸின், கர்டன் போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் பிரம்மாண்ட ஷோரூம் நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் இன்று காலை 10 மணிக்கு கடையை திறந்துள்ளார். அப்பொழுது கடையில் வைத்திருந்த ₹7.5 லட்சத்தை காணாததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மாடியில் மேற்கூரை உடைக்கப்பட்டு உள்ளே புகுந்து கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதுகுறித்து உரிமையாளர் சிவாசுப்புராஜ் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் மார்த்தாண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் விதி மீறல் தொடர்பாக 145 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என மாவட்ட ஆட்சியர் கோவிந்த ராவ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பாக கடை உரிமையாளர் டோக்கன் விநியோகம் செய்தவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள தஞ்சை குந்தவை நாச்சியார் மகளிர் அரசு கல்லூரி உள்ளிட்ட 3 இடங்களுக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வேட்பாளர்களின் முகவர்கள் சிசிடிவி காட்சிகளை காண்பதற்கு தேவையான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் யோகேஷ், 2ஆம் வகுப்பு மாணவி கிருத்திகா, 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பிரகதி, குருதாசன், யுகேஷ் உள்ளிட்ட 10 மாணவர்கள் அம்மையப்பன் பகுதியில் டியூசன் செல்வதற்காக ஆட்டோவில் சென்றுள்ளனர். அப்பொழுது வெட்டாறு பாலம் என்ற இடத்தில் ஆட்டோவின் குறுக்கே பூனை வந்துள்ளது. பூனை மேல் விடாமல் இருப்பதற்காக ஆட்டோவை ஓட்டுநர் திருப்பியுள்ளார். அப்பொழுது ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு கை, கால், தலை உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளனர். அந்த வழியாக வந்தவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். காயம்பட்ட மாணவர்களை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதில் 3 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எலும்பு முறிவும் 1 மாணவிக்கு தலையில் காயமும் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து குடவாசல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய பங்குச்சந்தை வர்த்தகத்தின் முடிவில் மும்பை சென்செக்ஸ் 84 புள்ளிகளும் தேசிய சந்தை நிப்டி 55 புள்ளிகளும் உயர்ந்து முடிந்தன.
வர்த்தகத்தின் முடிவில் JSW ஸ்டீல்ஸ் 9%, டாடா ஸ்டீல் 5%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 4%, டைடன் கம்பெனி ஹிண்டால்கோ தலா 3% மேலும் உயர்ந்து முடிந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் கிழக்கு பகுதியில் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. பீமன் வேடமிட்டு பக்தர்கள் வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அரக்கன் போலவும் பீமன் போலவும் வேடமிட்டு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். உதகை அருகே உள்ள ரோகிணி பகுதியில் தண்ணீரை தேடி வந்த காட்டெருமை கூட்டத்தில் ஒரு காட்டெருமை மட்டும் 20 பள்ளத்தில் தவறி விழுந்தது. காலில் பலத்த காயம் ஏற்பட்டதால் நகர முடியாமல் இருந்த காட்டெருமையை அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காலில் பலத்த காயம் ஏற்பட்ட காட்டெருமையை பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்டனர். கால்நடை மருத்துவர் உதவியுடன் காட்டெருமைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாத இறுதியில் இருந்தே கோடை வெப்பம் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது. இதனால் பறவை இனங்கள் தண்ணீர் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றன. இதை உணர்ந்த தேனியைச் சேர்ந்த தன்னார்வல இளைஞர்கள் NRT நகர், கர்னல் ஜான் பென்னிக்வேக் பேருந்து நிலைய பூங்கா, தொழிற்பேட்டை, கலெக்டர் அலுவலக வளாகம் உள்ளிட்ட 50 மேற்பட்ட இடங்களில் உள்ள மரங்கள், கட்டிட சுவர்களில் பறவைகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தண்ணீரை மாற்றியும் இறைகளை வைத்தும் தொடர்ந்து பராமரித்து வருகின்றனர். கடந்த 3 இந்த பணியை இந்த தன்னார்வலர் குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த கருத்தரங்கம் மாவட்ட தேர்தல் அலுவலர் புலுகாண்டி தலைமையில் நடைபெற்றது. தீ விபத்தின் போது ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தீ தடுப்பு கருவிகள் பயன்படுத்துதல் குறித்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு செயல் விளக்கம் வழங்கப்பட்டது. கருத்தரங்கில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக வெளி மாநிலத்தவர் புதுச்சேரிக்கு வந்து மதுபானங்களை வாங்கி செல்வதை தடுக்கும் நோக்கில் விதிக்கப்பட்ட கூடுதல் வரி தற்போது நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் வரி நீக்கப்பட்டதால் இன்று முதல் பழைய விலைக்கே மதுபானங்கள் விற்கப்படும் என கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வட மாநிலங்களில் இருந்து 2000 மேற்பட்ட துணை ராணுவப்படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். இவர்கள் 891 பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட பல்வேறு வாக்குச்சாவடிகளில் பணியாற்றினர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இவர்கள் அனைவரும் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள ஆந்திரா வங்கியில் பணியாற்றும் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனைத் தொடர்ந்து வங்கியில் உள்ள சக ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அடுத்த 4 வங்கி விடுமுறை அளிக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. தஞ்சை மேலவீதி பங்காறு காமாட்சி அம்மன் மண்டபத்தில் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை 68,607 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தேவையான தடுப்பூசி கையிருப்பு உள்ளது எனவும் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் 16 பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் 6 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 10 பேர் வீட்டில் தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்று வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் மதுராந்தகம் பஜாரில் உள்ள கடைகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்து வருகிறது. தமிழகத்தில் கொரோனா நோய் தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இடைவெளி விட்டு நிற்குமாறும், கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், சோப்பு போட்டு கை கழுவுதல் மற்றும் சானிடைசர் பயன்படுத்தி நோய் பரவலை தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும், முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நகராட்சி ஊழியர்கள் அறிவிப்பு செய்தனா்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 69 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நாகர்கோவில் மாநகர் பகுதிகளில் முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளி பின்பற்றுதல் போன்ற நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் கட்டாயம் கடைபிடிக்க சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தச்சாம்பாடி 199 வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் நாளன்று கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமை சிலர் தாக்கியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் இதுவரையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து 20 மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சேத்துப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே செயல்படும் தனியார் தேயிலை தொழிற்சாலையிலிருந்து சுமார் 10 டன் தேயிலை தூள் மூட்டைகளை லாரியில் ஏற்றுக்கொண்டு ஓட்டுநர் கொச்சி நோக்கி சென்றார். அந்த லாரி கேரள மாநிலம் வழிக்கடவு அருகே சென்றபோது சாலையோர பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து அறிந்த கூடலூர் காவல்துறையினர் மற்றும் கேரள தீயணைப்பு படையினர் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த மீட்பு பணியில் ஓட்டுநரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். தற்போது விபத்து நடந்த பகுதியிலிருந்து ஓட்டுநரை மயக்க நிலையில் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தில் சிக்கிய லாரியை மீட்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது.